பிரபல தொலைக்காட்சி தொகுப்பாளரான ஆனந்த கண்ணனின் மறைவு ரசிகர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. ஆனந்த கண்ணன் 2000 தொடக்கத்தில் பல பிரபலமான தொலைக்காட்சிகளில் எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு தொகுப்பாளராக இருந்து வந்தார். சிங்கப்பூரை சேர்ந்த இவர் 2001 2011 வரை சென்னையில் உள்ள தொலைக்காட்சிகளில் பல நிகழ்ச்சிகளை வெற்றிகரமாக தொகுத்து வழங்கி வந்தார். சிங்கப்பூரில் நிகழ்ச்சி தொகுப்பாளினியாக இருந்த ராணியை இவர் இளம் வயதிலேயே திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு அழகான ஒரு பெண் குழந்தையும் உள்ளது. சென்னையில் வசித்து வந்த இவர் கடந்த 2011 முழுமையாக சிங்கப்பூருக்கே திரும்பி சென்றார். கிராமிய கலைகளில் மிகவும் ஆர்வம் கொண்ட இவர் தான் கற்றுக்கொண்ட கலையை தெருக்கூத்துகள், மேடை நாடகங்கள், கதைகள் வழியாக சிங்கப்பூர் மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து வந்தார். இந்த கிராமிய பயிற்சிகளை ஆனந்த கூத்து என்ற அமைப்பின் மூலம் கத்துக் கொடுத்து வந்தார் ஆனந்த கண்ணன். சில வருடங்களுக்கு முன்பு ஒரு நேர்காணலில் தான் இதை ஆத்மார்த்தமாக செய்வதாகவும் இந்த நொடியே தனது உயிர் பிரிந்தாலும் மகிழ்ச்சி என ஆனந்த கண்ணன் கூறியிருந்தார். இந்த நிலையில் பைல் டக்ட் கேன்சர் என்று அழைக்கப்படும் ஒரு புற்றுநோய் காரணமாக உயிருக்கு போராடி வந்தார் ஆனந்த கண்ணன். சிகிச்சை பலனின்றி 48 வயதான ஆனந்த கண்ணன் நேற்று இரவு காலமானார். உலகெங்கும் உள்ள தமிழ் ரசிகர்கள் அவர்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகிறார்கள்.